ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முகத்தில் இருக்கக்கூடிய கருமி கருமையைக்கு முகத்தை ரொம்பவே வெண்மையாகவும் பழிவாகவும் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹோம் ரெமடி தாங்க செய்யப்படும் இந்த ஹோம் ரெமெடியை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய கருமையானது முற்றிலுமாக நீங்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கு நல்ல பளபளப்பும் கிடைக்கிது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ரொம்பவே கலராக இருந்திருப்பாங்க ஆனால் வளர வளர அவங்க அதிகமாக வெயிலில் போயிட்டு வரதுனால அவங்களுடைய முகம் ரொம்பவே கருத்து போயிருக்கோங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இதை எப்படி செல்னு இப்போ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கும் இந்த ரெமடி சேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க அதில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் நீங்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கு நல்ல பளபளப்பையும் கொடுக்குது இப்போ ரெண்டு பழம் எடுத்துருக்க அதை கட் பண்ணிட்டு அதோடைய சாரை வந்து இதில் செத்துக்கிறேங்க எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ப்ளீச்சிங் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் பருக்கள் கரும்புலிகள் கருந்திட்டுகள் இது எல்லாத்தையும் போக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் தன்மையும் கிடைக்குது இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் எடுத்து உங்களுடைய முகம் கழுத்து பகுதி கைகளில் தடவி ஊறவிடுங்க கால்களில் கூட தடவலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கறேங்க இந்த கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் போக்குதுங்க எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கடலை மாவு ரொம்பவே சிறந்ததுங்க இது கூட ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்க்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகம் ரொம்பவே மென்மையான தோற்றத்தோடு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட எல்லாம் போகுது இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சருமம் ரொம்பவும் மென்மையான தோற்றத்தோடு இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கலவையை எடுத்து உங்களுடைய முகம் கழுத்து பகுதி கைகளில் தழுவி ஊட்டுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க சோப் எதுவும் பயன்படுத்த வேண்டாங்க கடலமாகவே போதும் நமக்கு இந்த ரெமடியை வந்து வாரத்துக்கு ஒரு நாலு தடவையாவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நீங்கி முகத்துக்கு நல்ல கலர் கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் முகமும் ரொம்பவே பளபளப்பான தோற்றத்தோட தோற்றத்தோடு இருக்கும் நீங்களும் இந்த ஹோம் ரெமடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி